மருத்துவ சந்தேகங்களுக்கு குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம். பார்த்து பயனடையுங்கள். பாவம், நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் தேவையானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய் அனு, இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா? ஓவரா தான் தெரியுது, என்ன பண்றது? நீங்க எல்லாத்தையும் தான் ஓவரா பண்ணி முடிச்சிட்டீங்களே. ஏய் இருடி, அர்ஜுன் சார் இல்லன்னு தானே இந்த ஆட்டம் ஆடுற? இப்பவே அவரை ஃபோன் பண்ணி வர வச்சு உன்னை துண்டு காணும் துணிய காணும்னு ஓட வைக்கிறேன். அக்கா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு போனாரு, அதான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பாரு. இந்த பிரச்சனைய நானே டீல் பண்ணிக்கிறேன். என்ன டீல் பண்ண போற? வைத்து புள்ள தாச்சி மணி, நீ தனியா ஒரு ஆளா எல்லா வேலையும் செய்வியா? அர்ஜுனுக்கு மட்டும் இதை தெரிஞ்சது, அப்புறம் இங்க வந்து ருத்ர தாண்டு வாடுவா. வேண்டா ரோஜா. ஏ யசோதா, என்னமா உனக்கு? உனக்கு என்ன, நல்ல விருந்து தானே வேணும்? நாங்க சமைச்சு போடுறோம். அதெல்லாம் முடியாது, எனக்கு ரோஜா தான் சமைச்சு போடணும். அவதானே சிறந்த சமையல்காரின்னு இந்த வீட்டுல பேர் எடுத்திருக்கா. அதனால தானே எங்க அண்ணனுக்கு 5 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் கான்ட்ராக்ட் வர பிடிச்சு கொடுத்துருக்கா. என்னன்னே ஏ யசோ, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வைத்த புள்ள தச்சிடி அவ, அவளை போய் குடும்பப்படுத்துறியே, உனக்கு மனசாட்சி இல்ல? அப்படி கஷ்டப்பட்டாவது அவ வயித்துல இருக்கிறது கரைஞ்சு போனா எனக்கு சந்தோஷம் தான். என்னமோ உலகத்திலேயே அவ மட்டும்தான் குழந்தை பெத்துக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஆடிட்டு இருக்கீங்க. நானும் 2 குழந்தை பெத்தவதான், நல்லா சாப்பிட்டு குத்துக்கள் மாதிரி தானே இருக்கா? சமைச்சு போட சொல்லுங்க, ஒன்னும் ஆகாது. வேண்டாம் பாட்டி, விடுங்க. கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. யசோதா பண்ண அட்டகாசம்லாம் கோர்ட்டுக்கு போகாது. நீங்க அடிக்க போறீங்கல்ல, அது மட்டும் தான் கோர்ட்டுக்கு போகும். அர்ஜுன் சார் வந்ததும் வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துடலாம். நீங்க ரூமுக்கு போங்க பாட்டி. என்னெல்லாம் பேசுற பார், விடுங்க. நீங்க போங்க பாட்டி, நான் சொல்றேன்ல, போங்க. குத்தி கிட்டு போய் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி. போங்கம்மா, நான் வரேன். ஏய் தள்ளு, வந்துட்டா பெருசா லாயரா. அத்தை, ஆ நான் என்ன யசோதாவுக்கு தனியா வா சமைக்க போறேன்? எல்லாருக்கும் தானே சமைக்க போறேன். அதே யசோதா சாப்பிட்டு போட்டும். அதெல்லாம் வேண்டாம், எல்லாருக்கும் சமைக்கிறத என்னால சாப்பிட முடியாது. நான் சொல்றதுதான் நீ சமைக்கணும். சரி, உனக்கு சமைக்கிறத நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இந்த கதையெல்லாம் வேண்டாம், எனக்குன்னு தனியா சமைக்கணும், அதை நான் மட்டும்தான் சாப்பிடணும். நீ சரி சாப்பிட்டுக்கோ. என்ன ரோஜா இது? நாம டென்ஷன் ஆக வேண்டாத்த, நம்மள குடும்பப்படுத்துறோம்னு நினைச்சு அவங்கதான் டென்ஷன் ஆவாங்க. எப்பவும் செய்யற சமையல் தானே அத்தை, அதை நம்ம சந்தோஷமா செஞ்சு அவங்கள டென்ஷன் பண்ணுவோம். அத்தை நீங்க ரூமுக்கு போங்க, நான் பாத்துக்கறேன். இல்ல ரோஜா, நான் அத்தை மாமா அத்தைய கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க மாமா, நான் பாத்துக்கறேன். அம்மா நீங்களும் போங்க. அவதான் புத்தி இல்லாம பேசுறானா? உனக்கு எங்கம்மா போச்சு? நீ எப்படி இவ்வளவு வேலை செய்வம்மா? நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன். போங்க மாட, ஒத்தாச பண்றமா. பூஜா நீ போ, அம்மாவை கூட்டிட்டு போ. இல்ல நீங்க தனியா பாத்துக்கறேன், நீ போ. ரோஜா, நீ சந்தோஷமா சமைக்கிறேன்னு சொன்னது இந்த வீட்டுல உள்ளவங்கள அமைதிப்படுத்ததான்னு எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு இப்ப நீ பயந்து பயந்து ஒன்னொன்னா செய்வ பாத்தியா? அந்த பயம் தாண்டி எனக்கு வேணும். இனி உனக்கு எதிரா என்னோட ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். நீ எந்த லெவலுக்கு போனாலும் எல்லா கேமும் ஏதாவது ஒரு புள்ளில முடிஞ்சுதான் ஆகணும். நான் அர்ஜுன் சாரோட பொண்டாட்டி, அத மறந்துடாத. உன்னை கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு விரட்டுற. இந்த கேம்ல நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேனானு பாக்கலாம். பாக்கலாம். அர்ஜுன நிம்மதி இல்லாம பண்ணணும் தானே, கோர்ட் ஆர்டரே வாங்கி கொடுத்தேன்.
அங்க நடந்ததெல்லாம் சொல்லு கண்ணு, காது குளிர கேட்டுக்கிறேன். இப்போ சமையல் கட்டல தனியாலா நின்னு சமைச்சிட்டு இருக்கா. கேக்கும் போதே இன்பத்தேன் வந்து பாயுது காது நீலே. அப்படியே அந்த ரோஜா கஷ்டப்படுறதையெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புமா? அத அவ அருமை புருஷங்கிட்ட காட்டி நான் அவன் கூட கொஞ்சம் விளையாடணும். 2 மினிட்ஸ் பா. ஏ அர்ஜுன், இந்த ஜேஎஸ் கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா? காட்டுறா, நானும் காட்டுறேன். உன் கண்ணில் ரத்தத்தை வர வைக்கிறனா? வர வைப்பேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டியா? ஆ பண்ணிட்டேன் சார். டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு சார். நவீன், எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். என்னால இப்படி அடிக்கடி எல்லாம் வர முடியாத. ஏன் சார்? ரோஜா பிரெகன்சி டைம் முடியற வரைக்கும் நான் கூடவே இருக்கணும். ஓகே, நான் கிளம்புறேன். நவீன், கவனமா பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் போன்லயே கிளியர் பண்ற மாதிரி வச்சுக்கோ. டவுட் அது இதுன்னு நீங்க வர வச்ச கேஸ் எல்லாம் மத்தவங்க கிட்ட மாத்தி விட்டுருவேன். அப்புறம் உனக்கு இங்க வேலை இருக்காது சார். அப்படிலாம் ஒரு முடிவு எடுத்துறாதீங்க சார். உங்களுக்கு ஒரு குட்டி அர்ஜுன் பிறக்கிற வரைக்கும் சுட்டி மாதிரி இந்த ஆபீஸ நான் பாத்துக்கிறேன் சார். கவலைப்படாதீங்க. டைமிங் சரி வர. அப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த ஆபீஸ்க்கு இன்சார்ஜ் நாம தான். நவீன் சார், இது வந்து சார். நவீன் சார், நான் சொன்னதெல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு. என்ன புரியுதா? ஓகே சார். என்ன அர்ஜுன் அப்படி பாக்குற? என்னடா நம்ம இடத்த தேடி ஜேஎஸ் வந்திருக்கானேன்னு ஆச்சரியமா இருக்கா? பொண்டாட்டி கர்ப்பமானதுல இருந்து கோர்ட் பக்கமும் வரதில்ல, ஆபீஸ் பக்கமும் வரதில்ல. இன்னைக்கு நீ ஆபீஸ் வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் பார்த்துட்டு போலாமேனு வந்தேன். நீ ஆபீஸ் வந்திருக்கிற விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? என் பொண்ணு சொன்னா. என் பொண்ணுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அத்தை யசோதா சொன்னா. இப்ப யசோதா யார் தெரியுமா? என் பொண்ணோட கிளைண்ட். மோசமான ஆளுப்பாணி. எவ்வளவு டென்ஷன், கோபம், சந்தோஷம், துக்கம் எது வந்தாலும் வெளிய காட்டாம கல்லூலி மங்க மாதிரி எல்லா நவரசங்களையும் அப்படியே உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற பாரு. சும்மா சொல்லக்கூடாதியா? பெரிய ஆளு நீ. என்ன வேணும்? நிம்மதி வேணும். தருவியா? நீ தரமாட்ட. அதான் நானே எடுத்துட்டு போலாம்னு ஆசை ஆசையா தேடி வந்திருக்கேன். என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் நீ இல்ல, உன்னோட தாத்தாவோட தாத்தா வந்தாலும் முடியாத. டேய், உன் நிம்மதியை எடுக்கிறதுக்கு என் தாத்தாவெல்லாம் எதுக்குடா வர வைக்கிற? நான் வந்தா வெறும் கண்ணீரை தான் வர வைப்பேன். என் தாத்தா ரத்த கண்ணீரையே வர வச்சிருவாரு. அவரையெல்லாம் எதுக்கு வர வைக்கிறடே? என் பொண்ணு ஒருத்தி போதுண்டா. யானை காதுக்குள்ள பூந்த எறும்பு மாதிரி கொடைஞ்சி எடுத்துருவான். சும்மா காமெடி பண்ணாதீங்க ஜெயஸ். ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா போய் பாருங்க. உண்மை என்னன்னு தெரியாத வரைக்கும் நக்கல் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா சப்த நாடியும் அப்படியே ஆட்டம் கண்டு போயிடும்டா. ஏய், வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எஸ்ஓ சொன்னாளா? சொல்லு, சொல்லுன்னு சொல்றல்ல, கேட்டு பதில் சொல்ல. வக்கீல் தொழில ரொம்ப கோவப்படக்கூடாது. கைய எடு எடு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஹே நவீன், போன்ல சார்ஜ் இல்ல. உன் போன கொடு சார். என் போன மேல சார்ஜர்ல போட்டிருக்கேன் சார். ஹே போ, எடுத்துட்டு வா போ. சரி சார். என்ன அர்ஜுன், நீங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா? இந்த நேரத்துல கூடவே இருந்து பாத்துக்கணும். அதுவும் இல்ல,
போன்லயாவது சார்ஜ் இருக்கா? அதுவும் இல்ல. இவ்வளவு அலட்சியமா இருந்தீங்கன்னா நாளைக்கு பிரசவ வலி வந்து நீங்க பக்கத்துலயும் இல்லாம போனும் பண்ண முடியாம ஒண்ணு கடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? நீ சந்தோஷப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்காது ஜேஎஸ். எப்பவும் என்கிட்ட தோக்கிற இடத்துலயும் அடி வாங்குற இடத்துலயும் தான் நீ இருப்ப. இப்ப சீன் மாறி போச்சு தம்பி. நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்க பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்க முடியாது. நீ உன் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ, எப்படிலாம் தாங்கணும்னு ஆசைப்பட்டியோ, அதெல்லாம் உன் பொண்டாட்டி இப்ப யசோதாவுக்கு செஞ்சே ஆகணும். ஏன்னா கோர்ட் ஆர்டர் அப்படி. என்ன கோர்ட் ஆர்டர்னு கேக்குறியா? நீ கேட்க மாட்ட, நானே சொல்றேன். ம், சொல்லு. யசோதாவுக்கு நீங்க சாப்பாடு போடாம தண்ணி கொடுக்காம கொடுமைப்படுத்துறதாகவும், சொத்து கொடுக்க மாட்டேன்னு டார்ச்சர் பண்றதாகவும், வீட்டை விட்டு விரட்டிடுவேன்னு மிரட்டுறதாகவும் ஓடி வந்து என் பொண்ணுகிட்ட சொல்லி ஓன்னு ஒப்பாரி வச்சா, சில பல ஆதாரங்களையும் காட்டினா. நீதான் என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டியே. நான் தான் நேரடியா கேஸ்ல இன்வால்வ் ஆக முடியல. அதான் களத்துல என் பொண்ணு அணுவை இறக்கி விட்டுருக்க. யசோதா என் பொண்ணோட கிளைண்ட்னு சொன்னதுக்கு அர்த்தம் இப்ப உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குமே. எந்த பொண்ண என் வீட்லயே இருக்க கூடாதுன்னு அடிச்சு விரட்டினீங்களோ, அதே வீட்டுல என் பொண்ணு அணு இப்ப போலீஸ் பாதுகாப்போட இருக்கா. அணுதான் உன் பொண்ணுன்னு உனக்கு பிச்சை போட்டதே என் பொண்டாட்டிதான். பிச்சை போட்டதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியாச்சுப்பா. அதுக்காக என்னால பழசையும் மறக்க முடியாது, உன் மேல இருக்கிற பகையையும் மாத்திக்க முடியாது. மாத்திக்கிட்டா உனக்கு நல்லது, இல்லனா மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். டூ லேட் அர்ஜுன். உன்னை முடிக்கிற வேலையை நான் எப்பவோ ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பிக்கும் போதுதான் நீ சந்தோஷப்படுவ, முடியும் போது நான் தான் சந்தோஷப்படுவேன். இந்த தடவையும் ஆரம்பத்திலையும் சரி முடிவுலையும் சரி சந்தோஷப்பட போறது அடியேன் தான். சார், மேடத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், போனை எடுக்கவே மாட்டறாங்க சார். நவீன், ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வீட்ல இருக்க அத்தனை பேருக்கு ட்ரை பண்ணிட்டேன். அட விடுப்பா, சமைக்கிறதுல பிஸியா இருப்பா, அவங்கள போய் தொல்லை பண்ணிக்கிட்டு. என்னது, ஏன் பொண்டாட்டி சமைக்கிறாளா? ஏன் ஊர்ல எந்த பொம்பளையும் சமைக்கிறது இல்லையா? உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியும். யசோதாவுக்காக உன் பொண்டாட்டி ஓடி ஓடி விழுந்து விழுந்து சமைக்கிறத பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா தான்டா இருக்கு அர்ஜுன். என்ன டென்ஷன் பண்ணணும்னு ஏதாவது சொல்லாத ஜெயஸ். என் பொண்டாட்டிய சுத்தி என் அம்மா, அத்தை, பாட்டி, பூஜா, அஸ்வின் ஒரு கூட்டமே இருக்க. அவளை ஒரு துரும்ப கூட தூக்க விட மாட்டாங்க. ஐயா, அது நேர்த்திக்கண்ணா. இன்னைக்கு சீனே மாறி போச்சு. அந்த கண்கொள்ளா காட்சிய நீயே உன் கண்ணால பாரு. எனக்கு பேரானந்தமா இருந்துச்சு. உனக்கு எப்படி ரியாக்ஷன் பாப்போம். சும்மா அதிரும் பாரு. ஐயோ, எனக்கு கஷ்டமா இருக்கே அர்ஜுன். உனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்படுற பாத்தியா உன் கண்ணு முன்னாடியே. ஓடி ஓடி கஷ்டப்பட்டு வேலை பாக்குற, வயித்துல குழந்தை தங்கும்னு நினைக்கிற ஜெய. சார், ஏய் ஒன்றுவே, எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் ராசா இங்க வந்த. நீ துடிக்கணும், எனக்கு அதான் வேணும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு கண்ணா. இப்ப நீ என்ன அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் உன் பொண்டாட்டிக்கு அங்க வலிக்கும். நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கல்ல. நான் இப்ப வீட்டுக்கு போகும் போது பொண்ணங்க இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ கடவுள்கிட்ட. ஒரு வேளாவ என் வீட்டுல இருந்தா
உன் வீட்டுக்கு அவ போனமாதான் வருவா தெரிஞ்சுக்கோ. பாப்போண்டா. நவீன் மேல போ. ஓகே சார். போடா போடா போக்கத்தவன. போடாடே இப்போ சுண்டைக்கு அப்பையெல்லாம் என்னை பார்த்து சவால் விடுறான். என் நேரண்டா. ஓகே ஓகே அப்பா சூப்பர் சூப்பர். அனு நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க? உட்காரு. யோ உட்காரியா? யோ ஹலோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சாரி யசோ, நீ மட்டும் தானே சாப்பிடுவேன்னு சொன்ன, அதனால உனக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கேன். நீ மட்டும் தான் அதை சாப்பிடணும். நம்ம பொண்டாட்டி நமக்கே வெட்டு வச்சிட்டாளே. சரி சரி, என்ன நீ சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? கை கழுவ போய் தண்ணி கொண்டு வாங்க. என்ன சொன்னே? நீ கை கழுவுறதுக்கு நான் தண்ணி வேண்டாமா? விட்டு என்ன அவசரப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா. நம்ம யசோ தானே, என்னென்ன சொல்றாலும் பொண்ணு விடாம செஞ்சிருங்க. எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டு வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துடலாம். குடுப்பீங்க குடுப்பீங்க. அது வரைக்கும் உங்க எல்லாரையும் விட்டு வச்சாதானே. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு செய்யற ஒவ்வொரு தப்பும் நீங்க ஜெயிலுக்கு போறத கன்ஃபார்ம் பண்ணும். இதோட முடிவு எவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல. இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது ரோஜா. தினம் தினம் நீ இந்த அவஸ்தையா அனுபவிச்சுதான் ஆகணும். அத்தை பொறுமையா பொறுமையா சாரையில பட்டு போது. அக்கா நீ என்ன மரம் மரம் நின்னுட்டு இருக்க? போய் டவல் கொண்டு வா. குழம்பு கிழம்பு மேல பட்டுச்சுன்னா சாரி ஸ்பாயில் ஆயிடும். ரொம்ப ஓவரா பேசுற. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? சரி சரி, புலம்பாத புலம்பாத போய் எடுத்துட்டு வா. போ போ. என்னடி குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்க? சமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் பரிமாறு. சமைச்சதே உனக்காக தானே பரிமாறாம இருப்பனா? சிரிச்சுக்கிட்டே பரிமாறு. என்ன கையில குடுக்க மாட்டியா? அனு நோட் இட். பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஏய் பூஜா, லைட்டா என் முதுகுல ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு ரைட் சைடுல. கொஞ்சம் என்னன்னு பாரு. இங்க பாரு. எல்லார போலியும் என்னையும் நினைச்சிடாத. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு ரத்த சொந்தம். போனா போகுதுன்னு நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு போவாங்க. ஆனா எனக்கு அந்த அவசியம் இல்ல. நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, நான் பாத்துக்கறேன். நானும் ஒரு லாயர் தான். யஷோ அவளை விடு. அவளுக்கு தனியா ஒரு கேஸ் போட்டு ஃபைல் பண்ணிடுவோம். நீ சாப்பிடு யஷோ. என்ன என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? தின்னு தின்னுட்டு எந்திரிச்சு போ. என்னமா இப்படி பேசுற? வந்து ஊட்டி விடுமா? ஊட்டி விடணுமா? இவ சின்ன கை குழந்தை பாரு. இவளுக்கு ஊட்டி விடுறதுக்கு 7.5 கழுத வயசாயிடுச்சு. திங்கணும்னு தானே உட்காந்துருக்க? நல்லா தின்னுட்டு எந்திரிச்சு போய்கிட்டே இரு. என்னமா அப்ப ரோஜா மட்டும் 6 மாசம் பாப்பாவா? அவளுக்கு மட்டும் அன்னைக்கு ஊட்டி விட்ட, இப்ப எனக்கு ஊட்டி விட மாட்டியா? அவளாவது உனக்கு வெறும் பேத்திதாமா? நான் உன் மக. வா வா வா, வந்து எனக்கு ஊட்டி விடு. மக இந்த பாரு, பாசம் எல்லாம் தன்னால மனசுக்குள்ளேந்து வரணும். இப்படி அதிகாரம் பண்ணி கேட்டெல்லாம் கிடைக்காது. என்ன பண்றது, உன்ன நான் பொண்ணா பெத்துட்டேன். அந்த பாசம் தான் கொஞ்ச நேரம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தா அது கூட இருக்காது. எந்திரிச்சு போ. பாத்தியானு, என்ன பெத்த தாய் சொந்த பொண்ணுக்கு ஊட்டுறதுக்கு இப்படி தயங்குறாங்க? அந்த அளவுக்கு அவங்க மனச மாத்தி வச்சிருக்கா இந்த ரோஜா? அந்த கெட்ட புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. நீ என்ன விதைச்சியோ அதான் உனக்கு கிடைக்கும். இருடி இப்போ விதைக்கிறேன் பாரு. உனக்கு அம்மா ஊட்டலன்னா என்ன? நீ வந்து ஊட்டி விட்டு எனக்கு வா.
சூப்பர் ஏசோ, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ரோஜா பார்த்துட்டு நிக்கிற, ஓட்டி விடு யசோதாக்கு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க பெரியவங்களை கவனிச்சுக்கிட்டா அது புண்ணியம் தானே? எந்த முட்டாள் அதை சொன்னது? அமுதநாயகன் வச்சுக்கோங்களேன். நீங்க பேசுறது இங்க நடக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போவோம், அப்புறம் உங்க விருப்பம். சும்மா கோர்ட்டு கோர்ட்டுன்னு பூச்சாண்டி காட்டாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.